பார்ப்பது. கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் முக்கியமாக இந்த காலத்தில் ஜனங்கள் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவனாக வாழ்வது ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்ற விஷயம்தான் இந்த காலத்தில் உலகமெங்கும் சொல்லப்பட்டு நடக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் வந்தோம் என்றால் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் நாம் வந்தோம் என்றால் எந்த விதமான குறைவு இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் வறுமை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்பவுமே சம்பூர்ணம்தான். வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, சமாதானம்தான். இப்படி உள்ள விஷயங்களை சொல்லி சொல்லி தான் அநேக ஜனங்கள், அதாவது 99 இதே மாதிரி விஷயங்களை சொல்லி பார்த்து எதிர்பார்த்து தான் வருகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி நாம் பார்த்தால் அப்படியுள்ள எந்த விஷயமும் இயேசு கிறிஸ்துவும் சொல்லவில்லை, அப்போஸ்தலர்களும் சொல்லவில்லை. எந்த நீங்கள் மத்தாய் 1 அதிகாரத்திலிருந்து வெளிப்பாடு புஸ்தகம் வரைக்கும் புதிய ஏற்பாடு பார்க்கும்போது எங்குமே நம்ம அது பார்க்க முடியாது. பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் அதேகமாக இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார், பவுல் சொல்லியிருக்கிறார், பேதுரு சொல்லியிருக்கிறார். எல்லா இடத்துலையும் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று தான் சொல்லியிருக்கு. அதாவது இவைகள் என்று சொல்லப்படுகிறது வாழ்க்கையில் சுபிக்ஷம், சமாதானம், சந்தோஷம், குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை, இதெல்லாம் இவைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது இந்த பூமியில் நமக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாம் தேடும் பொழுது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் உபதேசமே இதற்கு தவறாக மாறி இருக்கு, தலைகீழாக வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு என்றால் கிறிஸ்துவுக்குள் வந்தாச்சுன்னா எல்லா குறைவும் நிறைவாகும், எல்லா சுபிக்ஷமும் போகும், எல்லா திருப்தியாக இந்த பூமியில் நாம் வாழலாம், எந்த கவலையும் இல்லாமல் எதை கேட்டாலும் அவர் தரேன்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவனாக வாழ்கிறது இந்த உலகத்திலே மிக 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 ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இப்படிதான் சொல்லி கொண்டு போகிறார்கள். முக்கியமான விஷயத்தை பார்த்தால் ஐஸ்வர்யம், ப்ராஸ்பரிட்டி என்ற டாக்டரில் இருக்கின்ற சபைகள் தான் இன்றைக்கு ஏராளம். அது முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கின்ற ஜோயல் ஓஸ்டின் என்ற அந்த ஜோயல் ஓஸ்டின் என்ற பாஸ்டரும் அவருடைய மனைவியும் செய்கின்ற பிரசங்கம் இன்றைக்கு உலகத்திலே ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருக்கு. ஏன் இவர்கள் இப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? காசே தான் கடவுள் என்றது போல ஐஸ்வர்யம் தான் கடவுள். கடவுள் நமக்குள் இருக்கின்ற அடையாளமே ஐஸ்வர்யம், ப்ராஸ்பரிட்டி என்ற பிரகாரம் நாம் எதற்கு அது ஏற்றபடி பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற வசனங்கள் ஒன்றொன்றா எடுத்து சொல்லுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதற்கு எந்த விதமான, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு கிறிஸ்துவன் எப்படி வாழ வேண்டும் என்று அவனுடைய பொறுப்பு என்ன? உண்மைதான், அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டு. எப்படி? நீ கர்த்தரை பின்பற்றி ஜீவிக்கும் பொழுது துன்பங்கள் மத்தியிலும் உனக்கு சமாதானம் உண்டு. நீ செய்ய வேண்டிய கடமை நீ செய்யும் பொழுது வாழ்க்கையில் குறைவெல்லாம் தேவன் நீக்குகிறார். பணக்காரனாக்குறான்றதல்ல, குறைவில்லாமல் நீ வாழ முடியும் என்ற விஷயம்தான் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. இந்த சம்பந்தப்பட்ட பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நாம் பார்ப்போம். நாம் அநேக முறை இந்த விஷயத்தை வாசித்திருப்போம், செய்திருப்போம். ஆனால் நாம் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு ஏற்றவராக நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும். இதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2 அதிகாரத்தினுடைய 16 வசனத்தை நாம் பார்ப்போம். 1 பேதுரு 2 அதிகாரம் 16 வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்து உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாக இருங்கள். நல்லா யோசித்து அதை பாருங்கள். கடமை கொடுத்திருக்கிறார். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும், 1 பீட்டர் 2 சாப்டர் 16 வெர்ஸ், சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். இது முதல்ல நாம் செய்ய வேண்டிய விஷயம். நாம் சுயாதீனம் உள்ளவர்கள் தான். சுயாதீனம் என்றால் நமக்கு தேவன் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
லிபர்ட்டி கொடுத்துருக்கிறார். நாம் சிந்திக்கலாம், நாம் செயல்படலாம், யாரிடத்துல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் நினைக்கிறபடி வாழலாம், எல்லா விதமான சுதந்திரமும் நமக்கு இருக்கு. அதே நேரத்தில் நாம் சாத்தானுடைய கையில் இருக்கும் பொழுது, சாத்தானுடைய பிள்ளைகளாக, சாத்தான் நமக்கு எஜமானாக இப்படியெல்லாம் வாழ்கின்ற காலத்தில் நாம் சுயமாக செய்யக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. எப்படி இல்லை? ஐயோ, நீங்க பார்க்கலாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கு இந்த நாள், இங்கு நாம் போகலனா தண்டனை, இங்கு நாம் செய்யலனா தண்டனை, இந்த நாள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இன்றைக்கு அது, இன்றைக்கு இது, இன்றைக்கு கறிமீன் சாப்பிட மாட்டோம், காலையில் போகும்போது இப்படி அநேக விதமான சட்ட திட்டங்களுக்குள் நேரத்தை பார்க்குறாங்க, காலத்தை பார்க்குறாங்க, முன்ன யார் வராங்கன்றது பார்க்குறாங்க, எந்த நாள் எந்த கலர் ட்ரெஸ்ஸு போடணும் அதை பார்க்குறாங்க. இப்படி வீடை கட்டும்போது எங்க வாசல் இருக்கணும், எங்க தலை இருக்கணும், எங்க அது இருக்கணும், இது இருக்கணும், இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சட்டத்தை வைத்து அதற்குள் தங்களை அடக்கி அதற்குள் ஒரு அடிமையாக வாழ்க்கையில் நல்லதாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதமான எல்லா திட்டங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுவித்தார். இப்ப சுயாதீனம் உள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றினார். நமக்கு எந்த விதமான சட்ட திட்டங்களும் இல்லை, தேவன் ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி 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 நீ செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றார். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்தானம் பெற வேண்டும், ஞானஸ்தானம் கொடுத்தவர்கள் வருகை வரந்தால் அவருடைய திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். அவருடைய விஷயங்கள் நாம் வாழ்நாளெல்லாம் அறிந்தும் புரிந்தும் தேடியும் ஆழமாக போய்கொண்டிருக்க வேண்டும். இதுதான் சொல்லியிருக்க தவிர, என் நேரத்தை பற்றியோ, சாப்பிட்றத பற்றியோ, உடையை பற்றியோ, வீடு கட்டுகிறத பற்றியோ, திருமணம் பண்ணுறத பற்றியோ, இப்படி எந்தெல்லாம் உலகத்தில் நம்மை சிறையாக வைத்திருக்கோ அதெல்லாம் தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். உண்மைதான். ஆனால் அந்த விடுதலை பெற்ற நாம் கிறிஸ்துவர்கள், எனக்கு எல்லாம் செய்ய அதிகாரம் உண்டு என்றதை மனதில் வைத்துக்கொண்டு நம் இஷ்டத்துக்கு வாழ்ந்து செய்கின்ற தவறை சுயாதீனம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அது மூட வேண்டாம் என்றுதான் அதுக்கு அர்த்தம். ஆமே, சுயாதீனம் என்று வைத்து. அப்ப சுயாதீனம் என்றால் என்ன? இப்படி போனா தான் பரலோகம் போக முடியுமா, அப்படி போன வர முடியாதா, அப்படி சொல்லியிருக்க பைபிள்ல இப்படி உள்ள சொன்ன சுயாதீனம் தான். எங்கேயாவது நேரத்தில் சொல்லியிருக்கா? சொல்லவில்லை. நம்ம விருப்பம்தான். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்க 10 மணிக்கு சபை கூடணும்னு எங்க பைபிள் சொல்லியிருக்கா? 8:30 மணிக்கு சபை கூடணும்னு பைபிள் சொல்லியிருக்கா? இல்ல. டைம் கொடுத்துருக்கா? இல்ல. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபை கூடி கண்டிப்பாக வரணும்னு பைபிள் கொடுத்துருக்கா? அதுவும் கொடுக்கல. அப்படி சபை போடணும் பரலோகம் போக மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கா? அதுவும் இல்லை. அப்ப ஏன் சபை கூடி வரணும்? ஏன் அதுக்கு ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு கீழே? அது மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்க. அங்கதான் விஷயம். அப்ப வேதத்தில் சில விஷயங்கள் உண்டு, சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்க. சபை கூடி வருவது விட்டு விடாது. அப்ப சபை கூடி வர வேண்டும். அப்ப என்னைக்கு கூடினார்கள்? வேதத்தில் பார்க்கும் பொழுது வாரத்தின் முதல் நாள் சீஷர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் சபை கூடி வந்தார்கள் என்று அங்கங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாரத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கு சபை கூடி வருகிறோம். அப்ப எதுக்கு நேரம்? நேரம் ஒழுங்குக்கு. விடை காத்தால 6 மணியிலிருந்து ஒவ்வொரு சபைகள் கூடிக்கொண்டே வருகிறார்கள். சொல்ல 6, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30 சில சேர்ச்சி 11:00 கூடுறாங்க. பிறகு யாரும் கூடுறதில்லை. அப்ப அந்த நேரம் எதுக்கு வைத்திருக்கு? எல்லாரும் அந்த நேரத்துக்கு ஒரு கூடி வருகிறது. அப்படி போனாதான் போக முடியுமா? எனக்கு அப்புறம் ரைட் இல்லையா, இஷ்டத்துக்கு போறது வர்றதுக்கு இருக்கு. அதை நீ ஒரு அட்வான்டேஜாக எடுக்க வேண்டாம், அதை போர்வையாக அதை மூடிக்கொள்ள வேண்டாம். எந்த போர்வையாக? லிபர்ட்டி, சுயாதீனம். எனக்கு செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு, தேவன் எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கிறார் என்ற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம் இஷ்டத்துக்கு வருவதை சரி என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாறாக தேவனுக்கு நீ ஒரு அடிமையாக இருக்க வேண்டும். அடிமை எப்படி இருப்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தில் அடிமைனா யாருக்கும் தெரியாது. இங்கிலீஷ்ல போன் சர்வன்ட்னு சொல்றாங்க.
இல்லையா? கன்னடத்தில் தாசர்கள் சொல்றாங்க. அப்புறம் அடிமை எஜமான் அந்த மாதிரி இருக்கும்போது நாளைக்கு 6 மணிக்கு வரணும் அப்படின்னு போஸ் சொல்லியாச்சுன்னா அடிமை எத்தனை மணிக்கு இருப்பாங்க? 5:30 இல்லைன்னா சாட்டிகள அடி. தாசர்களுக்கும் அதேதான், போன சேர்வன் அதுதான். அதாவது அவனுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஏன் நான் வரணும், எது நான் செய்யணும், ஏன் அதை நான் செய்யணும், எங்க நான் போகணும், எதுக்கு நான் போகணும், இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய உரிமை அடிமைக்கு இல்லை. அதே போல தேவன் எப்படி தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ அந்த அன்பை நாம் உள்ளில் வைத்து கொண்டு திரும்ப அவருக்கு நாம் அடிமையாக வாழ வேண்டும் கிறிஸ்துவ வாழ்க்கையில். அதுதான் கட்டாயமாகி அல்ல, அடிமையாக. எப்படி என்றால், உதாரணமாக நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒருவேளை தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம். முதல்ல அமெரிக்காவில் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து ஒழித்தவர் தான் அப்ரஹாம் லிங்கன் என்ற பிரசிடென்ட். இவர் ஒரு நாளில் ரோட்டில் போயிட்டே இருக்கும் பொழுது, அந்த நாட்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து நீக்ரோவளை கொண்டு வந்து கழுத்துலேயும் இடுப்புலேயும் கையிலெல்லாம் செயின் போட்டு மாடு விற்கிறது போல விற்பாருங்க அடிமைக்கு. இவர் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபப்பெண், ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வந்து நீக்ரோ வாலிபப்பெண், அவளையும் அடிமையாக கட்டி வச்சிருக்கு. இவருக்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே மனம் உருணா, ஐயோ ஒரு வாலிபப்பெண் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்களே. நேராக போனார், எவ்வளோப்பா அதுக்கு விலை, அவங்க ஒரு விலை சொன்னாங்க, இவர் அந்த விலையை கொடுத்து அந்த பொண்ணை வாங்கினார். வாங்கி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, திருப்பி எதுக்காக சர்டிஃபிகேட்னா இந்த பொண்ணை திருப்பி இங்கேருந்து ஓடி போகக்கூடாது. அதில் இவர் சைன் பண்ணியாச்சுன்னா, ஓனர் சைன் பண்ணியாச்சுன்னா போகலாம் வரலாம் அந்த மாதிரி. இன்றைக்கு அதுக்கேற்றபடி இருக்கிறதா சவுதி அரேபியாவில் வேலைக்கு போகிறவங்களுக்கு அக்கா அம்மா என்று ஒன்று கொடுப்பாருங்க. அதே போல் ஒரு சர்டிஃபிகேட் அது, அதை கொடுத்து அந்த மார்க்கெட்டில் இருந்து அந்த வாலிப பெண்ணை வெளியில் கொண்டு வந்த பிறகு இவர் அதில் சைன் பண்ணி கொடுத்தார். இனிமேல் நீ அடிமையல்ல, உனக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுத்தேன், நீ எங்கே வேணாலும் போ, எந்த வீட்டில் வேணாலும் வாழ்ந்துக்கோ, உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார், உனக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுத்தேன் அவர் சொல்லி போயிட்டே இருக்கிறார். இந்த பொண்ணு திரும்பி பார்த்தா முன்னாடி பார்த்தா யாருமே இல்லை, திருப்பி அந்த எப்ரலிங்கின் பின்னாடியே ஏன் என் பின்னாடி வந்த, நீ போ எங்கே வேணாலும் போ, உனக்கு சுதந்திரம், நீ இந்த நாட்டில் எங்கே வேணாலும் போய் வாழ்ந்துருக்கு, யார் வேணாலும் கேள்வி. அப்போ அந்த பொண்ணு சொன்னது, இல்லை சார், என்னுடைய விலக்கிரயத்தையும் கொடுத்து எனக்கு விடுதலை தந்து இனிமேல் நீ சுதந்திரமாக வாழ்ந்துக்கோன்னு சொன்னியே, அந்த உனக்கே நான் அந்த அன்புக்காக அடிமையாக இருக்கிறேன், நீ எந்த வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த வாலிப பொண்ணு சொன்னதாக எப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய புத்தகத்திலே இருக்கிறார். அப்போது உலக பிரகாரமான ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த அந்த மனிதருக்கு அன்பு நிமித்தம் அடிமையாக அவள் வாழ்வது வாழ்வேன் என்று சொன்னது போலதான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை இரத்தம் என்ற விலக்கிரயம் கொடுத்து வீண்டெடுத்தார், விடுதலை கொடுத்தார், லிபர்ட்டி சுயாதீனத்தை கொடுத்தார். எங்க எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, ஆனால் என்ன விசுவாசித்து வாழ்ந்து உன்னை நான் பரலாம கொண்டு போறேன், அவ்வளவுதான். உனக்கு பரலாம போகணுமா, பாபத்திலிருந்து விடுதலை செய்தேன், பரலாம் கொண்டு போகணுமா, என்னை விசுவாசித்து வாழ்ந்து இல்லைன்னா முடியாது, விடுதலை பண்ணது உண்மைதான். அப்போ அந்த விடுதலை பெற்ற நாம் அன்பு நிமித்தம் அவருக்கு அடிமையாக வாழ்கின்றோம் என்றதனுடைய அடையாளம்தான் அவருக்காக அவரை பற்றி தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள நம் வாரத்தின் ஒரு நாள் சபை கூடி வருகிறது. ஆமே, அந்த வருகிறதை நம் இஷ்டத்துக்கு வராமல் அதனோட ஒரு ஒழுங்குக்காக வாருங்கள். ஏனென்றால் அடிமை, இதுதான் முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுதான். ஆமே, கிறிஸ்துவர்கள் சுயாதீனம் உள்ளவர்கள் தான். சாத்தான் மேலும் பாபத்தின் மேலும் வியாதியின் மேலும் எல்லாத்தின் மேலும் அதிகாரம் உள்ள நாம் கர்த்தருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். அதான் வேற ஒன்றுமல்ல, அந்த வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள்,
உங்களுடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து குறைவில்லாத வாழ்க்கையை எதிர்பார்த்து வராதீங்க. அநேகர் பின்னோக்கி போகிறார்கள். கர்த்தரையே நோக்கி வாருங்கள். அவரே நாம் பாபத்திலிருந்து விடுதலை செய்தவர். நாம் அவரை பின்பற்றி வாழ வேண்டும். அவர் கடுமையாக நாம் இருக்க வேண்டும். ஆமே. இதற்கு உதாரணமாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார் என்று நாம் பார்ப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-7 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது அங்கு இதனுடைய உதாரணத்தை பார்க்க முடியும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாருங்க, அப்ப நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி எந்த அடிமைத்தனம் பார்த்தோம், சாத்தானுடைய பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் தேவனுக்கு சமமான கொள்ளையாடின பொருளாக இருந்தாலும் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அதை தன்னுடைய இஷ்டத்துக்கு கொள்ளை பொருளாக எண்ணாமல் இஷ்டத்துக்கு கொள்ளை பொருளாக எண்ணாமல் என்ன ஆவானாராம், அடிமையின் வேஷம் தரித்தார். அப்ப அடிமையின் வேஷம் தரித்தார் என்பதற்கு ஒன்று, தேவன் நினைப்பதெல்லாம் செய்வதற்கு ஏன் என்ற கேள்வி கேட்காமல் எல்லாவற்றையும் அவர் அனுசரித்து போனார். இன்னொன்று, சாத்தானுக்கு அடிமையான மனுஷனை விடுவிக்கும்படி அவரும் ஒரு அடிமையாக இந்த பூமியில் வந்தார். எதற்காக, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி. அதுதான் அந்த உதாரணத்தை நான் சொன்னேன். எவ்வளவு திட்டமாக பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-7 விஷயம் சொல்லியிருக்கு. ஆக இந்த அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த நாம் அன்பின் மூலமாக விடுதலை பெற்றோம் என்ற உறுதியுடன் அவர் மேல் நம்மை அவர் நம்மேல் வைத்த அன்புக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது நினைத்து நாம் அவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அதை நாம் பேதுரில் பார்த்தோம். உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் செய்கின்ற தவறுக்கு ஏற்றபடி அதை பயன்படுத்தாது. ஏன், தேவனுக்கு சமரூபமாய் இருந்ததை கொள்ளை பொருளாக அவர் எடுக்கவில்லை. ஆமே. கொள்ளை பொருளாக எடுக்கவில்லை என்றால் அர்த்தம் அவருடைய வாழ்க்கையே யோசித்து பாருங்க. சிலுவை மரணத்தில் இருக்கின்ற விஷயத்தை யோசித்து பாருங்க. அவரை பிடிக்க சேவகர்கள் வந்த உடனே பேதுரு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஒரே விட்டு இல்லையா, அந்த சேவகருடைய கால் அறந்து போச்சு. இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற, நான் இப்ப சொன்னால் எத்தனையோ கூட்டம் தூதர்கள் வந்து வருவார்கள். ஏன், தேவனுக்கு சமம். அது ஒரு கொள்ளையாடுற பொருளாக என்னல, ஏன்னா எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அது கேட்டபடி நான் வாழ முடியும் அப்பாலேன்னு சொல்லி அந்த சேவர்களை ஒருவேளை வேணா ஓட்டி வச்சிருக்கலாம். அதை அவர் செய்யவில்லை. அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க, அடிமை போது நின்றார். ஏனால் அப்படி ஆனால்தான் தேவனுடைய திட்டம் அவர் மேல் செயல்பட முடியும். அவர் மேல் தேவனுடைய திட்டம் செயல்படுத்தினால்தான் மனுகுலத்தை சாத்தானுடைய கையில் இருந்து விடுவிக்க முடியும். அப்ப அவர் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தினாரோட ஒரு அடிமை போல, அந்த அடிமை போல கீழ்ப்படுத்தினபடியினால்தான் ஏனென்று கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுத்தினது நிமித்தம்தான் இன்றைக்கு நாம் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த விடுதலை பெற்ற நாம், அந்த விடுதலையின் உரிமை கொண்ட நாம் அந்த விடுதலையை வீணாக பயன்படுத்தக்கூடாது என்றுதான் பேதுரும் பார்த்தோம். நல்லா புரியுதுங்களா, அது வீணாக பயன்படுத்த வேண்டாம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். வேற ஒன்றுக்கும் இல்லை, தேவனுக்கல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்காக அடிமையான கிறிஸ்து மேல் நமக்கு அன்பு இருக்கு என்றதனுடைய அடையாளம். வேற ஒன்றுமில்லை. இந்த அடிமையாக நாம் இந்த பூமியில் வாழ
யாருக்கு? தேவனுக்கு. அடிமையாக நாம் இந்த பூமியில் வாழ, பூமியில் உள்ள எல்லா அசுத்தாவிகளின் சக்திகளும் நமக்கு அடிமையாக வாழ இருக்க முடியும். ஆமே. நாம் அதை மேய்க்க முடியும், அதை ஆளுக செய்ய முடியும். எப்போ? நாம் தேவனுக்கு அடிமையாக நாம் தேவனுக்கு அடிமையாக இருக்குமா? அதெல்லாம் நான் இஷ்டத்துக்கு போவேன் என்றால், உலகத்தில் உள்ள அசுத்த சக்திகள் நம்மை அடிமையாக்கி இருக்கிறோம். அப்போ பிறகு வாயில கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகின்ற ஒரு கிறிஸ்துவ கூட்டமாக தான் நாம் இருக்க முடியுமே தவிர வேறு ஒன்றும் அல்ல. அப்ப நாம் உண்மையே பார்க்க போனால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நமக்கு தேவன் தந்த அந்த சுயாதீனத்தை நாம் பிரயோஜனப்படுத்தாமல் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம். நீ அடிமை இல்லையே, இப்படியே இப்படி பயப்படுற கடவுளை இயேசுவனையும் பயப்படுற, நீ பாட்டு தெய்வம் சொல்லலாம் ஜனங்கள். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒருவரை பயப்பட வேண்டும். யாருக்கும் நாம் அடிமை இல்லை, ஆனால் ஒருவருக்கு நாம். அப்பொழுதுதான் உலக சக்திகளை நாம் ஜெயிக்க முடியும். உலக சக்திகள் நம்மை ஆளுகை பண்ணாமல் நாம் அதை ஆளுகை செய்ய முடியும். அப்ப பாருங்க, அடிமைகளாக இருங்கள் என்ற குங்கு போல இருங்கள் என்ற அர்த்தம் அல்ல. எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு, ஆனால் தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். தேவனுடைய விஷயத்தில் எல்லாம் செய்ய நமக்கு அதிகாரம் இல்லை. அதாவது என்னென்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் வாழ்ந்து போய்கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கும்பொழுது வேற நமக்குள்ள என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்றால், அதே ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம், ஃபர்ஸ்ட் பீட்டர் செகண்ட் சாப்டர் 9th வசனம் நாம் பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வர வழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமே. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் அல்ல. ராஜரீக கூட்டமாயும் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமாயும் ராஜரீக யாஜக கூட்டமாயும் எல்லாம் நாம் இருக்கிறோம். எதற்கு? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். எதற்கு? பரலோகம் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். செய்ய வேண்டிய வேலை என்ன? எதற்காக நாம் இருக்கிறோம்? இன்னொரு முறை வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறுத்தம். அந்தகாரம் என்றால் ஒன்று பார்ப்போம், இன்னொன்று தெரியாமை. தெரியாத நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலம், பாவம் எது, விசுவாசம் எது, கடவுள் எது, யார் என்றதெல்லாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். பாவ வாழ்க்கைக்குள் இருந்தும் அது பாவம் என்று தெரியாமல் இருந்த காலம். அதிலிருந்து ஒளியின் இடத்திற்கு, அது எப்பேற்பட்ட ஒளியாம், ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு. அதாவது நாம் சிந்தித்தே பார்க்க முடியாது. ஒரு மனிதன் பரலோகம் போகக்கூடிய காரியம் அவனால் சிந்தித்தே பார்க்க முடியாது. அவன் சிந்திப்பதெல்லாம் உலக வாழ்க்கை, உலக வாழ்க்கை, உலக வாழ்க்கை. அதனால்தான் மற்ற ஜாதிகள் அவர்கள் தேவாலயத்துக்கு போகும்பொழுது முதல்ல செய்கின்ற பூஜை என்ன பூஜைனா, சத்ரு சம்ஹார பூஜை. நீங்கள் எந்த டெம்பிளுக்கும் போய் பாருங்க, முதல்ல செய்கிறது சத்ரு சம்ஹார பூஜை. அப்புறம் அவங்க வாழ்க்கையில் பார்க்குறதெல்லாம் நல்ல நேரம், கெட்ட நேரம், அந்த நேரம், இந்த நேரம். ஏன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கும், தான் செய்வதெல்லாம் வாய்க்கணும், தான் நல்லா சம்பாதனை பண்ணணும் என்ற ஒரே நோக்கத்துக்கு தான் மற்றவர்கள் தேவனை தேடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவர்கள் வசனத்தின்படி பார்க்கும்போது அந்த எதுக்குமாகவும் கிறிஸ்துவை நாம் தேடாமல் பரலோகம் போகக்கூடிய ஆச்சரியமான ஒன்று. நாம் எதிர்பார்க்கல, மனிதன் எதிர்பார்க்கல பரலோகம் போக முடியும் என்ற விஷயம். ஐயோ, நான் பாவம் செய்தேனே, சாத்தானுக்குள்ள ஆனானே என்ற சிந்தனை அவனுக்குள் இருந்தது. இதைக்காக தான் அநேக விஷயங்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆச்சரியம் பாருங்க, நீ எதுவுமே செய்ய வேண்டாம், உனக்காக எல்லாம் நான் சிலுவையில் செய்தேன், உன்னை நான் பரலோகம் கொண்டு போறேன். அந்த ஆச்சரியமான ஒளிவிடத்திற்கு என்ன செய்தாராம்? ஒளிவிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. பாருங்க, அந்த அந்த ஒரு போர்டா போட்டிருக்காது இல்லையா, அவர் செய்த விஷயங்களை நாம் அறிவிக்கும்படிக்கு.
ஒன்னொன்னும் வழங்கு இல்லையா. அப்ப நம்முடைய பொறுப்பு என்ன? முதல்ல தாசனாக இருக்க வேண்டும். தாசன் என்றால் எஜமான் சொல்றது, ஏன் கேள்வி கேட்காமல் என்னால் முடியாது என்று சொல்லாம சொன்னதை அப்படியே செய்யறது தாசன். அந்த தாசன் என்ன செய்யணுமா? தன்னை விடுதலை செய்தவருடைய, தன்னை பரலோகம் கொண்டு போகக்கூடியவருடைய, தனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்கிறவருடைய புண்ணியங்களை, அதாவது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நல்ல விஷயங்களை அறிவிக்கும்படி. நல்லா புரியுதுங்களா? நல்லா புரியுதா? ஏதோ நம்ம ஜெபிச்ச வியாதி சௌக்கியம் ஆகணும், நம்ம ஜெபித்த ஒரு அதிசயம் நடக்கணும், நம்ம ஜெபிச்ச பேய் ஓடணும், நம்ம ஜெபிச்ச குழந்தை பிறக்கணும், நம்ம ஜெபிச்ச வியாதி சுகமானும், இதுக்காக அழைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். ஆனால் செய்ய வேண்டியது என்ன? முதல் அடிமையாக பிறகு என்ன செய்ய வேண்டும்? நீ அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தான். ஆமே அல்லேலூயா. எதற்காக அழைக்கப்பட்ட சந்ததினா? அவருடைய புண்ணியங்களை தெரிவிக்கும்படிக்கு. அவருடைய புண்ணியங்கள் எடுத்து சொல்லணும். நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள், இயேசு கிறிஸ்து பற்றி, சுவிசேஷத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அது பாஸ்ட் சொல்லட்டும், இவாஞ்சலி சொல்லட்டோன்றது அல்ல. யார் கிறிஸ்துவன், நான் தேவனுடைய பிள்ளை என்று உறுதியாக யாருடைய மனதில் இருக்கோ அவர்களுக்கு சொல்லியிருக்கின்ற உத்தரவாதம், கடமை, பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்னது? புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். நல்லா பாருங்க எந்த அளவுக்கு பொறுப்பு நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த பொறுப்பை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நாம் அவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நாம் அடிமை, அவர் நமக்கு எஜமான் என்று இருந்தால்தான் வேற வழி எனக்கு இல்லையே என்று சொல்லி கேள்வி கேட்காமல், நாம் படிக்கல, அறிவில்லை, முடியாது, நேரம் இல்லை, இப்படி அநேக விஷயங்களை நாம் முன்வைத்து இது என்னால் முடியலை, நாம் செய்ய வேண்டியதில்லை என்று நினைக்க மாட்டோம். அடிமை என்று வந்தாச்சுன்னா செய்யறானா செய்யணும். ஐயோ நான் நேற்று தூங்கலையே, நேற்று நான் சாப்பிடலையே, என்னால் முடியலையே, எனக்கு அந்த வேலை செய்ய தெரியாதே, இதெல்லாம் சொல்லவே கூடாது. சொன்னதை செஞ்சிடணும். முதல்ல அடிமையாக அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, சந்ததி ராஜரே கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். ஏன் பரிசுத்த ஜாதி? நாம் ஏன் என்று கேள்வி கேட்காமல் கேள்விப்படுகிறதை விசுவாசத்தை அப்படியே தேவன் கடமை என்றதுனால செய்கிறோம். அதனால அவர் சொல்றார் இந்த ஜாதி பரிசுத்த. மற்றதெல்லாம் நிறைய ஜாதிகள் இருக்கு, ஆனால் இந்த ஜாதி பரிசுத்த ஜாதி. கேள்வி கேட்காமல் சொல்லுகிறது அப்படியே செய்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்ற? பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறாங்க. ஆமே. அப்ப அவருக்கு சொந்தமான ஜனம் என்று நாம் சொல்லப்பட வேண்டும் என்றால் நம்மை ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் தெரிவிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. யோசித்து பாருங்கள், அந்துலக்கிய பட்டணத்துல சீஷர்கள் நல்லவர்களாயும், போதிக்கிறவர்களாயும், உபதேசம் பண்ணுவர்களாயும் மற்றவர்கள் கண்டு இவர்களுக்கு கொடுத்த பெயர் தான் இவர்கள் கிறிஸ்துவர்கள். ஆமே. இதே விஷயம் தான் வேற ஒன்றும் அல்ல. அப்போஸ்தல புத்தகத்துல 13:23 திட்டமா கொடுத்திருக்கு இல்லையா? முதல் முதல் அந்துலக்கிய பட்டணத்தில் சீஷர்களை கிறிஸ்துவர்கள் என்று சொன்னார்கள். ஏன் இந்த விஷயம் இருந்தது? அவர்களை சாத்தானோட அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பண்ணப்பட்ட புண்ணியங்களையும், ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு அவர் அழைத்த விதத்தையும், தங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறதையும், செய்து கொண்டு முன்னாடி செய்ய போறதையும் அவர்கள் நினைத்து அந்த புண்ணியங்களை தெரியாதவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். திட்டமாக இருக்கு அந்த விஷயம். சபைக்குடி வந்தார்கள் இல்லையா? இருக்கா இல்லையா? போதித்தார்கள், அநேகரை நல்ல வழியில் நடத்தினார்கள்.
நடத்தினான் அப்படின்னு சொன்னது அப்படியே ஒருத்தர் செஞ்சிருக்கிறாங்க, நடத்தினார்கள் அப்படியே எல்லாரும் அந்த வேலை செய்தார்கள். இவர்களை கண்டு அந்தியோக தேசத்தில் முதல் முதலாக சீஷர்களை கிறிஸ்துவர்கள் என்று பெயர் கொடுத்தார்கள். ஆமே நம்மை கண்டு என்ன பெயர் கொடுப்பாங்க அந்த கிறிஸ்துவர்கள் என்று சொல்கின்ற பெயருக்கு நாம் தகுதி உள்ளவர்களா யோசிச்சுப்பார். அங்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு தகுதி, இங்கே மாதம் சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக தான் இல்ல திட்டமா இப்ப வாசி கேளுங்க மொத்தமா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான வருடத்திற்கு அழைக்கப்பட்டவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறீர்கள். வேற எதுக்கும் அல்லங்க. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாளெல்லாம் நாம் ஒரே ஒரு ஆவிக்குரிய வேலை கொடுத்திருக்கிறார், அவருடைய புண்ணியங்களை நாம். ஐயோ நான் பைபிள் காலேஜ் போலையே, வேண்டாம், உனக்கு என்ன தெரிஞ்சது உன் வாழ்க்கையில என்ன நம்ம செய்தார் அதை சொல்ல தெரியாது, அதுக்கு பைபிள் காலேஜ் போகணுமா? ஐயோ எனக்கு எழுத படிக்க தெரியாது, தேவையில்லை. எழுத படிக்க தெரிஞ்ச விசுவாசத்துக்குள்ள வந்த இல்லையே, தெரிஞ்சது வெட்கப்படாமலும் பயப்படாமலும், நேரம் இல்லை எனக்கு, அது இல்லை இது இல்லை, நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, வேண்டாம். அடிமை என்றால் எஜமான் சொல்றத புரியுதுங்களா, பாண்ட் சேர்வன் அடிமையாக இருந்தார். நம்முடைய எஜமான சொல்றார், உங்களை நான் சும்மா ஆச்சரியமாக வரவழைக்கல, இதற்காக தான் அந்த வழிக்கு நீங்கள் வரும்பொழுது என்னுடைய பிள்ளைகளா இருக்கீங்க, என்னுடைய ஜாதிகளா இருக்கிறீங்க, என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, ஆச்சரியமான கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற ராஜரீக ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். இல்லைன்னா கடைசி நாட்கள் இல்லை, யாரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுதுங்களா எந்த அளவுக்கு அந்த விஷயம் இருக்கு. நாட்கள் நெருங்குது இல்லையா, நாட்கள் நெருங்குது, கொடுக்கப்பட்ட நாட்கள் மிக மிக குறைவு, ஒவ்வொரு அடையாளங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கு. நாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் வாழக்கூடாது இனிமையை கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை ஒன்னொன்னா ஒன்னொன்னா நிறைவேறுது. ரொம்ப எச்சரிக்கையாக வாழக்கூடிய காலம் நம்முடைய பொறுப்பு. இந்த விஷயத்துக்கு நான் உதாரணமாக பார்க்கும் பொழுது பவுல் சொன்ன ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். ஒன்று குறைந்த 9:16 நாம் பார்ப்போம். ஒன்று குறைந்த 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, இது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. யார் சொல்றார்? பவுல் சொல்றார். பவுலுடைய நடுவு பார்த்த பேய் ஓடுனது, 5 தடவை மிலானால் அடிக்கப்பட்டு சத்தரன்னு சொல்லி ரோட்ல தூக்கி போட்டு போனவங்க. 1 Corinthians 9:16 ஒன்னு குறித்து 9:16 அப்போ அவ என்ன சொல்றான், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஏன் இடமில்லை? அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்காது இருந்தால் எனக்கு ஐயோ. பிரசங்கம் என்றால் என்ன? இன்னொருத்தர்கள் சொல்றது அதான் பிரசங்கம். 1000 பேர் உட்கார வச்சு இதே விஷயத்த சொன்னா பிரசங்கம் ஆகுது, 2 பேர் உட்கார வச்சு சொன்னா சொன்னோன்றதா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம், ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப மற்றவிடத்தில் இந்த இயேசுவை பத்தி உனக்கு தெரிஞ்சபடி நீ சொல்லாதிருந்தால் அந்த இடத்துல உனக்குன்ற இடத்துல இல்லை எனக்குன்ற இடத்துல நம்ம வாசிக்கிறவங்களுடைய பெயரை போடு. நான் என்று சொல்ற இடத்துல நம்ம பெயரை போட்டுருவோம். அப்ப எப்படி வாசிக்க முடியும்? நீங்களே வாசித்து பாருங்க. ஆமாம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேனே பார்த்தேன் கிடந்த அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு முன்னாடி நாம் பார்த்தோம், எதற்காக தேவன் நம்மை ஒளிவிடத்தில் அழைத்தார்? அவருடைய புண்ணியங்களை நாம் சொல்வதற்கு. திட்டமா இருக்கா இல்லையா? அந்த விஷயத்துக்காக நாம் அழைக்கப்பட்டு நாம் அந்த விஷயத்தை செய்யாமல் இருந்தால் நமக்கு இல்ல எனக்கு
அப்போ நான் அவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அவர் விஷயத்தை சொல்ல வேண்டும். அடிமையாகவும் சொல்லாமலும் இருந்தால் எனக்கு அங்கிருந்து யார் முடிவிக்க? கர்த்தரே ஐயோ என்று சொல்லும்படி வைத்தார். ஆனால் திருப்பி யார் உடம்புடைய விடுவிக்கிறது? சாத்தானால் முடியுமா? அப்ப அந்த ஐயோ என்ற விஷயத்துக்குள் நாம் ஆளாக இருக்க வேண்டும் என்றார், ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அடிமையாக இருக்க வேண்டும், அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். இது நம்ம கொடுத்திருக்கின்ற ஒரு பொறுப்பு, நம்மை விழுந்த. ஆமென். இதை புரிந்தவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் கைவிடப்பட்டோம். கைவிடப்பட்ட பிறகு ஐயோ என்று சொல்லி யோஜனமே காலம் நெருங்க, ஒவ்வொரு விஷயமும் பாருங்க நெருங்கி கொண்டே வருகிறது. ஒவ்வொரு அடையாளங்கள் வானத்தில் இப்ப தெரிகிறது இல்லையா? இன்றைக்கு தெரியுது, தெரிய போகுது. வேத வசன நிறைவேறு காலம் வந்து கொண்டே இருக்கிறது. விஷயங்கள் நெருங்கி 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 போகுது. நாம் எங்க நிற்கிறோம், என்ன செய்கிறோம், எதை யோசிக்கிறோம், எப்படி இருக்கிறோம், மற்றொருத்தில் நம்ம எப்படி பழகிறோம், மற்றொருத்தில் நம்ம பத்தி நம்ம சொல்றோமா, கர்த்தரை பத்தி நம்ம பத்தி இல்லை கர்த்தரை பத்தி சொல்றோமா, அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுகிறோமா? யோசித்துப்போம். மடியும் மறுபடி நிறைவு போட்டுக்கிறேன், நாம் அடிமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் எல்லா விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்க முடியும். அப்படி இருந்தால்தான் அவருடைய புண்ணியங்களை நாம் சொல்லவும் முடியும். அப்படி இருந்தால்தான் அந்த பயம், எனக்கு ஐயோ என்ற அந்த பயம் நமக்குள் புரியுதுங்களா? இல்லைன்னா இவர் யார் சொல்றது, நாம நான் அடப்பாப்பா பார்க்கலாம் என்ற சிந்தனை நமக்குள் அது உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்றார். என்ன செய்ய வேண்டும்? அடிமை. ஆமென்.